ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பட்டாணி குழம்பு செய்ய போகிறோம். அதை நான் முன்னாடியே ஊற வச்சுருக்கேங்க. 8 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு அடுப்பில் குக்கர் காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, நறுக்கி வச்சு பச்சை மிளகாய், ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினது பிறகு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் காரம், கொஞ்சம் மஞ்சள்தூள், அடுத்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா. இது நல்லா வதங்கினது பிறகு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து இதில் ஊற வச்சுருக்க பட்டாணியை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டது பிறகு இதில் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி வச்சுக்கணும். அடுத்து இதில் இதுக்கு தேவையான சால்ட், அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும், 2 டம்ளர் தண்ணி. இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம 2 விசிலுக்கு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து விசில் போட்டாச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். சூப்பரான பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், அதே மாதிரி தோசைக்கு நல்லாயிருக்கும், எல்லா இதுக்குமே நல்லாயிருக்குங்க. சூப்பரான பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.